வணக்கம், வாழ்க நலம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில பொருட்கள், ஒரு மூணு விஷயம் பொருட்கள்னு சொல்லலாம், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் பணம் தொடர்ந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம்தான் திருநங்கைகள். திருநங்கைகளை நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். அவங்கள கேவலப்படுத்துறது, அவங்கள அசிங்கப்படுத்துறது, அவர்களை தவறாக பேசுறது, அப்படிலாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. திருநங்கைகளும் ஒரு மனிதர் தான், இறைவனுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இல்லை, அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா இருந்தாலுமே போதும். நம்ம அவங்கள சங்கடப்படுத்தாத, மன வருத்தப்படாமல் வைத்திருந்தாலே நமக்கு சுபிச்சம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருந்தால், ஒரு மூணு விஷயம், இந்த பொருளெல்லாம் இருந்ததுனால் பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பணப்புழக்கங்கிறது எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. நிறைய வீடியோவில் நிறைய போட்டாச்சு. ஏன்னா எல்லாருக்கும் அது அவசியங்கிறதுனால, எத்தனை சம்பிரதாயங்கள் இருக்குது, எத்தனை சாஸ்திரங்கள் இருக்குது, எத்தனை இது பணம் பெறுகிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது, தாந்திரிகங்கள் இருக்குதுன்னு தேடி தேடி போட்டுட்ருக்குறோம். அதில் இப்போ நம்ம சொல்ல போகிறது ஒன்று, வீட்டுக்கு வெளியில் விளக்கேற்றுற பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இல்லைனாலும் அது ஏற்றுறது நல்லது. வீட்டுக்கு வாசலுக்கு நேராக விளக்கேற்றுறது, அந்த வாசப்படிக்கு பக்கத்தில் வச்சு விளக்கேற்றுவோம். இது விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது, அது சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது. அந்த இடத்துல ஒரு வெற்றிலை பாக்கு, அதாவது ஒரு வெத்தலை இருக்குல்லையா, ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு, ஒரு ஒரு ரூபாய் காயின் வச்சுருங்க. ரெண்டு விளக்குக்கும் அதை வச்சுட்டு அதில் விளக்கேற்றிட்டு வந்தால் பணப்புழக்கத்தை பலப்படுத்தும். இது ரெண்டும் அதே மாதிரி சுவாமி ரூமில் எப்போ விளக்கேற்றாலும், தினம், அதாவது தினம் விளக்கேற்றுற பழக்கம் இருந்தால் ஒரு வெத்தலை பாக்கு வைங்க. இல்லை வாரம் வாரம்னும் போது நிறைய பேர் வைக்கிறீங்க, வெத்தலை பாக்கு பழம் வச்சு தான் கும்பிட்றோம். நம்ம வெளியில் பண்ணும்போது பழம், வாழைப்பழம் வேண்டாம், ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ரெண்டுத்துலேயும் வச்சுருங்க. சாமி ரூமில் எது இருந்தால் இப்போ சிறப்பு, அதாவது நமக்கு வந்து ஒரு படி, இந்த அரிசியெல்லாம் அளக்கக்கூடிய படி இருக்குது இல்லையா, முதலெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் சும்மா ஒரு டம்ளரில் அளந்துக்கிறோம், இல்லை ஒரு கண்ணாடி மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க, நிறைய பேர் வச்சுக்கிறாங்க அது. ஆனால் படி இருக்கணும், அந்த படி பித்தளை படியாக இருப்பின் சிறப்பு. இல்லைனாலும் சில்வர் படி எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் அரிசி அளக்கக்கூடியது, இரும்பு படியாக இருந்தாலும் சரி, பித்தளை சில்வர் இரும்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் படியாக இருக்கணும் அது. அது நிறக்க தானியம், பிரம்ம தானியம்னு சொல்லப்படுற நெல் இருக்கணும். பிரம்ம தானியம் சொல்லப்படுற நெல், அது சின்ன படியாக இருந்தாலும் சரி, வழிய வழியாக இருக்கணும். இதையும் வந்து சாமிக்கிட்ட வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கத்தை, செல்வத்தை பலப்படுத்தி கொடுக்கறதுக்கு இது நிறைய பண்ணும் நெல். மூணாவதாக வந்து விஷயம், அதாவது நம்மக்கிட்ட வீட்டுக்கு எங்கே போனாலும் கடைக்கு போய்ட்டு வந்தால் சில்லற காசு சேரும், அந்த சில்லற காசு திரும்பி நம்ம செலவு பண்ணுறோம். அப்படி இல்லாமல் சுவாமிகிட்ட ஒரு கிண்ணம் வச்சுருங்க, இல்லை அந்த ஹாலில் கிண்ணம் வைக்கலாம். வச்சுட்டு அது நிறைய அந்த சில்லற காசை சேர்த்துக்கிட்டே வரணும், சேர்ந்து அது வழிஞ்சி கிழெல்லாம் கொட்டியிருக்கணும். எப்படி இந்த லக்ஷ்மி படங்களில் பார்த்தீங்கன்னா கையிலேருந்து காசாக கொட்டும், ஒரு கிண்ணத்தில் அது ரொம்பியிருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் அந்த சில்லற காசுகளை, சாமி அறையில் சில்லற காசை சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் பணப்புழக்கத்தை நல்லா பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மூணு விஷயம் ரொம்ப அவசியம். இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு ஒரு விஷயம் எளிமையானது, இது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அது நெல்லிக்காய். நம்ம முழுசாக நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நம்ம காய்கறி கடையிலலாம் இப்போ கிடைக்குது பாருங்கள். அந்த நெல்லிக்காவை ஒரு 9 நெல்லிக்காய் நம்ம சாமி ரூமில் வச்சுடுங்க. ஏன்னா நெல்லிக்காயை பற்றி பல வீடியோ போட்டிருக்கேன், அது லக்ஷ்மி கடாட்சம், இந்திராணியோட பேரருள் பெற்றது இது. அது இல்லாமல் வரலாற்றில் குறிப்புகளெல்லாம் இருக்குது நெல்லிக்காயை பற்றி. அந்த நெல்லிக்காயை வச்சு வழிபாடு செய்தால் சாமி ரூமில் இருந்ததுன்னா அத்தனை சிறப்பு மிக்கதாக இருக்கும். அது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வார வாரம் வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க. இந்த சின்ன பொருள் தான், விலை குறைச்ச பொருள் தான், ஆனால் அதிகமான சக்திகளை ஈற்றக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. பணத்தை பெருக்கும், பணத்தை புழக்கத்தை பண்ணும், விரயத்தை கொடுக்காது, ஏதோ ஒரு வழியில் நம்மகிட்ட பணம் புழைக்கினே இருக்கும். இந்த நான் சொன்னபடி இந்த பரிகாரங்களை, எளிமையான இந்த பரிகாரங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.